بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين، أما بعد. اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا إنك أنت العليم الحكيم، ربي زدني علما وارزقني فهما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பேரருளால், பெரும் கிருபையினால் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிற வாராந்திர மார்க்க விளக்க வகுப்பிலே இன்றைக்கு நாம் அனைவரும் கலந்து கொள்ளக்கூடிய நல்ல பாக்கியத்தினை பெற்றிருக்கிறோம். பொதுவாகவே மார்க்க விளக்க வகுப்புகளில் கலந்து கொள்வதென்பது பேசப்படுகிற விஷயங்கள் அல்லது கருத்துக்களின் மூலம் நமது அறிவு மேம்படுகிறது, நம்முடைய உள்ளத்திற்கு இரையச்சம் ஏற்படுகிறது, நம்முடைய உணர்வுகள் மார்க்கத்தோடு இரண்டர கலக்கிறது என்பதையெல்லாம் தாண்டி ஒரு மஜ்லிஸ், மார்க்கத்திற்கான அல்லாஹுக்கான ஒரு மஜ்லிஸில், ஒரு சபையில் நாம் அமர்வது நமக்கு நன்மையை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அம்சம். அவைகள் அனைத்தையும் நாம் கருத்தில் கொண்டு என்ன செய்யணும், இது போன்ற வகுப்புகளில் நம்ம பங்கெடுக்கணும். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற விஷயம் ஹஜ் தரக்கூடிய பாடங்கள், படிப்பினைகள். ஹஜ் இந்த ஆண்டினுடைய ஹஜ் அல்ஹம்துலில்லா முடிவடைந்து விட்டது. இந்த ஆண்டினுடைய ஹஜ்ஜின் மாதமும் இன்ஷா அல்லாஹ் முடிய போகிறது. அதே போன்று ஹஜ்ஜுக்காக புனித மாநகர் மக்கா மாநகருக்கு வருகை தந்தவர்களும் கொஞ்சம் கொஞ்சமாக திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் முற்றிலும் அவர்கள் சலாமத்தான முறையிலே திரும்பி விடுவார்கள். இப்படிப்பட்ட இந்த சந்தர்ப்பத்திலே ஹஜ்ஜுக்கு சென்று வந்தோம் என்கிற அடிப்படையில் அல்லாஹ் நமது ஹஜ்ஜை அங்கீகரிக்கட்டும். இப்ப கண்ணால் கண்ட சில காட்சிகளை வைத்து நம்ம இந்த பாடங்களையும் படிப்பினைகளையும் பற்றி கொஞ்சம் பேசுகிற போது அது உண்மையிலேயே நம்முடைய உள்ளத்திற்கு இரையச்சத்தை தரக்கூடிய ஒரு அம்சமாக இருக்கும். அன்பார்ந்தவர்களே, இந்த ஹஜ் என்கிற இந்த கடமை மார்க்கத்தினுடைய ஐந்தாவது தூணாக நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. ஆயுளில் ஒரு முறையேனும் குறைந்தபட்சம் வசதி உள்ளவர்கள், குறிப்பாக தேக சுகம், உடல் ஆரோக்கியம் இருப்பவர்கள், சென்று வருவதற்குண்டான வாய்ப்பு வழங்கப்பட்டவர்கள் குறைந்தபட்சம் வாழ்க்கையில் ஒரு முறையாவது செய்தாக வேண்டும் என்று மார்க்கம் கட்டளையிட்டிருக்கிற, கடமையாக்கியிருக்கிற ஒரு அம்சம். ஆனால் நன்றாக நீங்கள் சிந்தித்து பார்த்தால் இந்த ஹஜ் என்பது உள்ளபடியே 6 தினங்கள் மட்டுமே செய்யப்படுகின்ற ஒரு அமல்கள். ஹஜ்ஜுக்கு போகாத வரைக்கும் நமக்கு ஹஜ்ஜை பற்றிய பிம்பம், ஹஜ்ஜை பற்றிய கற்பனை, ஹஜ்ஜை பற்றிய வரை விளக்கணம், ஹஜ்ஜை பற்றிய விளக்க குறிப்புகள், இவைகள் எல்லாமே மிகப்பெரிய பிரம்மாண்டமாகத்தான் தெரியும். உண்மையில் அது ஒரு பிரம்மாண்டமான கடமை தான், அதில் சந்தேகம் இல்லை. ஆனாலும் நீங்கள் நன்றாக சிந்தித்து பார்த்தால் இந்த ஹஜ் என்கிற கடமை அல்லது கிரியைகள் அதிகபட்சமாக 6 தினங்களுக்குள் தான் அதனுடைய மேஜர் ரிச்சுவல்ஸ் என்று அறியப்படுகின்ற தலையாய கிரியைகள் அமைந்திருக்கக்கூடியது. எத்தனை நாள் தான்? 6 தினங்கள் தான். யௌமு தர்வியா என்று அழைக்கப்படுகிற 8வது நாள் துல்ஹஜினுடைய 8வது நாள், யௌமு அரஃபா என்று அறியப்படுகிற துல்ஹஜ் பிறை 9வது நாள், யௌமு நஹர் என்று அறியப்படுகின்ற துல்ஹஜ் பிறை 10வது நாள், யௌமுல் கர் என்று அறியப்படுகிற துல்ஹஜ் பிறை 11வது நாள், யௌமல் நஃபர் அல் அவ்வல் என்று அறியப்படுகிற துல்ஹஜ் பிறை 12வது நாள், யௌமன் நஃபர் சானி என்று அறியப்படுகிற துல்ஹஜ் பிறை 13வது நாள். இந்த 6 தினங்கள் தான்
ஹஜ்ஜுக்கு செல்பவர்கள் தலையாய கடமைகளாக கிரியைகளாக செய்யக்கூடிய அம்சங்கள். அதிலும் அங்கே போய் என்ன செய்ய போகிறார்கள், ஹிஜ்ரி எட்டாம் அதாவது துல்ஹஜ்ஜு பிற எட்டாம் நாள் அன்று மினா என்கிற அந்த கூடாரத்திற்குள் தங்கியிருப்பார்கள். ஒன்பதாவது நாள் அரஃபா பெருவெளி என்கிற அரஃபா மைதானத்திற்குள் செல்லுவார்கள். சென்றுவிட்டு அன்றைய நாள் இரவு முஸ்தலிஃபா என்கிற இடத்திலே வந்து இரவு கழிப்பார்கள். அடுத்த நாள் திரும்பவும் மினாவிற்கு வருவார்கள், கல்லறிவதற்கு செல்வார்கள், காபத்துல்லாவிற்கு சென்று தவாஃப் செய்வார்கள், சை செய்வார்கள். அதற்கடுத்து பதினொன்றாவது நாள் பன்னெண்டாவது நாள் பதிமூன்றாவது நாள் கல்லறியக்கூடிய இடங்களுக்கு வந்து மூன்று ஜமராத்துகளுக்கும் கல்லறிவார்கள், திரும்பி விடுவார்கள். இவ்வளவுதான். ஆனா அது எப்படி ஒரு மிகப்பெரிய கடமையாக இருக்கிறது. ஒருவர் வீட்டில் உள்ளூருக்குள் சாதாரணமாக தங்கியிருக்கிறார் எனும் போது அதிகாலை ஃபஜ்ர் தொழுகைக்காக அவர் எழுந்திருப்பதில் இருந்து ஃபஜ்ர் தொழுதுட்டு குரான் ஓதக்கூடிய பழக்கம் இருப்பவர்கள் குரான் ஓதி, துஹா என்கிற முற்பகல் தொழுகையை தொழக்கூடிய பழக்கம் இருப்பவர்கள் துஹா தொழுகை தொழுது, அப்படியே துஹர் துஹருடைய முன் சுன்னத் இரண்டு இரண்டரை காத்தாக நான்கு, துஹருக்கு பின்னாடி இரண்டு, அப்படியே காத்திருந்து அசருக்கு முன்பு நமக்கு ரெண்டரை காத்து, மகரிபு மகரிபுக்கு அப்புறம் இஷா, இஷாவுக்கு பிறகு இஷாவுடைய அந்த சுன்னத்துக்கள், வித்ராட தொழுகைகள், இரவு நேரத்தில் தொழக்கூடிய தகஜத்து தொழுகைகள், இது போக மார்க்க விளக்க வகுப்புகளிலே கலந்து கொள்வதாக இருந்தால் அதிலே பங்கெடுத்தல். இப்படி உள்ளூருக்குள் இருக்கும் போதும் ஒருவர் தன்னுடைய அந்த நாளை முற்றிலுமாக மார்க்க வழியில் ஆன்மீக வழியில் வணக்க வழிபாடுகளோடு கழிக்க வேண்டும் என்று நினைத்தாலும் அவர் அவரால் என்ன செய்ய முடியும், எங்கேஜ் பண்ணிக்க முடியும். சரியா? அப்போ ஒருவர் தன்னை ஆன்மீக ஓட்டத்தில் கலக்க செய்வதற்கு மக்கா மாநகர் சென்றுதான் அவர் தன்னுடைய இருப்பை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று அல்ல. அவர் உள்ளூருக்குள் அவருடைய சொந்த வீட்டிற்குள் அவர் தங்கியிருக்கிற எந்த இடத்திலும் அவரால் என்ன செஞ்சிட முடியும், ஆன்மீக வட்டத்திற்குள் அவரை உட்படுத்திக் கொள்ள முடியும். நான் மக்காவுக்கு போகணும், மதீனாவுக்கு போகணும், மஸ்ஜித் ரக்ஸாவுக்கு போகணும், கடல் கடந்து போகணும், ஏன் தான் பின்னாடி இருக்கிறவங்களும் கொஞ்சம் முன்னாடி வாங்கலாம், வந்தா நம்ம பேசுறதுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கும், கேட்கறதுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கும்ல, உங்களுக்கு வாங்க. வயதானவர்கள் மட்டும் அப்படி சாஞ்சு உட்காருங்க, அவங்களுக்கு எப்பவுமே நம்ம கொடுக்கிற சலுகை. இளைஞர்கள் நம்மள மாதிரி வாலிபர்களா என்னைய மாதிரி இளைஞர்களா இருக்கிறவங்களாம் முன்னாடி வாங்க இன்ஷா அல்லாஹ். சரியா? அப்போ இந்த வணக்க வழிபாட்டில் தன்னை வழமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வம் உள்ளவர் ஆவல் உள்ளவர் எங்கிருந்தாலும் அவர் என்ன செய்வாரு, தன்னை எப்படி ஆட்படுத்திக் கொள்வார். படிக்கிற பிள்ளை எப்படியும் படிக்கும் அப்படிதானே, அதுக்கு டியூஷன் வைக்கணும்னு அவசியம் இல்லை, அதுக்கு கோச்சிங் சென்டருக்கு அனுப்பணும் அவசியம் இல்லை, அப்படிதானே தா, அதுக்கு எக்ஸ்ட்ரா கைடு வாங்கி கொடுக்கணும், அது வாங்கி கொடுக்கணும், நோட்ஸ் வாங்கி கொடுக்கணும், டவுன்லோடு பண்ணி கொடுக்கணும், லேப்டாப் வாங்கி கொடுக்கணும், டேப் வாங்கி கொடுக்கணும், எந்த அவசியம் கிடையாது. படிக்கிற புள்ள என்ன செய்யும், எப்படியும் படிக்கும். படிக்காத புள்ளைய நீங்க என்னதான் புடிச்சு தூங்கினாலும் அது படிக்கிறது கஷ்டம். அந்த மாதிரிதான் ஒருவர் தன்னை ஆன்மீக வட்டத்திற்குள் உட்புகுத்திக் கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் அவர் மக்காவுக்குத்தான் போகணும்னு அவசியம் கிடையாது. அவர் என்ன செய்ய முடியும், அவர் இருக்கிற இடத்தில் கூட தன்னை ஆன்மீகப்படுத்திக் கொள்ள முடியும். ஆனால் மார்க்கம் வசதி உள்ளவர்கள், வாய்ப்புள்ளவர்கள், தேக சுகம் கொண்டவர்கள், பொருளாதார வசதி படைத்தவர்கள், சென்று வருவதற்குண்டான தகுதியும் தகைமையும் கொண்டவர்கள் வாழ்க்கையில் ஒருமுறையாவது அந்த மக்கா மாநகர் சென்று காபத்துல்லாவிற்கு சென்று ஹஜ் என்கிற கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்று மார்க்கம் சொல்லியிருக்கிறது. என்ன ஹஜ்னா என்ன, ஹஜ் என்றால் நாடுதல் என்று பொருள். எதை நாடுகிறீர்கள், எதை அல்லாஹ் உங்களை நாட சொல்லுகிறான், தக்வா என்கிற இறை எச்சத்தை நாட சொல்லுகிறான். ஆமாம் சகோதரர்களே, என்னதான் தக்குவா தக்குவா என்று காலம் முழுவதும் நாம் பேசிக் கொண்டிருந்தாலும், இறையச்சம் இறையச்சம் என்பதை எவ்வளவுதான் நாம் மிகப்பெரிதாக நினைத்து பேசிக் கொண்டிருந்தாலும், ஒரு குறிப்பிட்ட காலம் உலகத்தினுடைய எந்த தொடர்பும் இல்லாமல் சாதாரணமாக மனித மனம் எந்த ஆடம்பரத்தை எல்லாம் விரும்புமோ, எந்த உல்லாசத்தை விரும்புமோ, எந்த உற்சாகத்தை விரும்புமோ, அப்படிப்பட்ட எல்லா விஷயங்களிலிருந்தும் ஒதுங்கி நம்ம என்ன விரும்புவோம், நம்ம நினைத்த வாகனத்தில் ஜாலியா அங்க போகணும் இங்க போகணும், குடும்பத்தோட அங்க போகணும் இங்க போகணும், அப்படிதான் நினைப்போம். அதே போன்று நம்ம நல்ல ஆடைகளை விரும்பி ஆடைகளை அணியணும், நல்ல ஷூ மாட்டிக்கணும், இதெல்லாம் நம்ம விரும்புவோம் அப்படிதானே. அதே போன்று நம்முடைய தொலைபேசி எப்போது நம்ம கிட்ட பிஸியாவே இருக்கணும், நம்முடைய வியாபாரத்தை அப்படி இப்படி நம்முடைய வேலையில நம்ம பிஸியா இருக்கணும், நம்மள அவங்க தொடர்பு கொள்வாங்க, நம்ம அவங்கள தொடர்பு கொள்வோம். இவைகள் எல்லாவற்றிலிருந்தும் உங்களை ஒதுங்க வைக்கிறது இந்த ஹஜ் என்கிற கடமை. அப்படிதானே, லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக் லா ஷரீக லக லப்பைக், யா அல்லாஹ் இதோ வந்து விட்டோம், இறைவா இதோ வந்து விட்டோம், உனக்கு இணை துணை இல்லை, யா அல்லாஹ் இதோ வந்து விட்டோம், புகழும் உனக்குத்தான், அருட்கொடைகளும் உனக்கே சொந்தம், ஆட்சி அதிகாரமும் உனக்கே சொந்தம், இறைவா உனக்கு இணை இல்லை துணை இல்லை, இதோ உன்னிடத்திலே வந்து விட்டோம் என்று இந்த நாவு எப்போது அந்த தல்வியாவை முணுமுணுக்க ஆரம்பிக்கிறதோ, இந்த நாவு எப்போது அந்த தல்வியாவை உச்சரிக்க ஆரம்பிக்கிறதோ, அந்த நொடியில் இருந்து இந்த உலகத்தின் படாட்டோபங்கள்,
இந்த உலகத்தின் ஆடம்பரங்கள், இந்த உலகத்தினுடைய பந்தாக்கள், இந்த உலகத்தினுடைய பரவசங்கள், இந்த உலகத்தினுடைய பன்முகங்கள் எல்லாவற்றிலிருந்து விலகி மேலே ஒரு வெள்ளையாடை, கீழே ஒரு வெள்ளையாடை மட்டுமே அணிந்தவனாக, அல்லாஹுவை பற்றி மாத்திரமே நினைத்தவனாக, தல்பியாவை ஒழிந்தவனாக, எவ்வளவு சங்கடங்கள் இருந்தாலும், எவ்வளவு வசதி குறைவுகள் இருந்தாலும், எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும், எவ்வளவு கூட்ட நெரிசல்கள் இருந்தாலும், எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தை பெற்றவனாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த கடமையை ஒவ்வொரு முஸ்லீமையும் செய்ய வைக்கிறான். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க சகோதரர்களே, மனிதர்களுடைய வாழ்க்கை ரொம்ப விசித்திரமானது. விசித்திரமானது என்றால் அந்த விசித்திரத்திற்கு அளவே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு விசித்திரமானது. நீங்க வேலை முடிச்சிட்டு டயர்டா வீட்டுக்கு வர்றீங்க, வரும்போது நீங்க ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு டைம் ஒவ்வொருத்தருடைய வீட்டில் இருக்கும். குறிப்பாக குடும்ப தலைவனுக்கு களைப்போடு தவிப்போடு வேலை முடித்து விட்டு வீட்டிற்கு வருபவனுக்கு ஓய்வெடுக்க வேண்டும் என்று ஒரு நேரம் இருக்கும். அந்த நேரத்தை வீட்டில் உள்ளவர்கள் எல்லோருமே ஏற்றுக்கொண்டிருப்பார்கள், ஆமோதித்திருப்பார்கள், அவர்களுக்கு அதற்குண்டான அனுமதியும் தந்திருப்பார்கள். உதாரணமாக நான் வேலையெல்லாம் முடித்து விட்டு அசருக்கு பிறகு ஒரு 4 மணிக்கு வருகிறேன் என்றால் குறைந்தபட்சம் ஒரு மணி நேரம், 1.5 மணி நேரம் நான் தூங்க வேண்டும் என்று எனக்கு நானே பழக்கப்படுத்தி வழக்கப்படுத்தி ஒரு ஷெட்யூல் என்னுடைய வாழ்க்கையிலே, ஒரு அட்டவணை என்னுடைய வாழ்க்கையில் இருக்குன்னா, அந்த குடும்ப தலைவி என்ன செய்வா? பாப்பாவை டிஸ்டர்ப் பண்ணாத, பாப்பா ரொம்ப டயர்டா வந்திருக்கிறாங்க சொல்லுவாங்களா இல்லையா? வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு அம்மாவும் என்ன சொல்றாங்களா இல்லையாங்க? நீங்க எல்லாம் உட்கார்ந்துகிட்டு இருக்கிறத பார்த்தா அப்படிலாம் எங்க வீட்டில் சொல்ற மாதிரியே இல்லைன்னு சொல்ற மாதிரி இருக்கு சொல்லுவாங்க. என்னத்தா, ஆஹா, ஒரு ஆளும் எசு சொல்ல மாட்டேன்றீங்களே, ஏம்மா என்ன மாதிரி மனைவிமார்கள்மா நீங்கெல்லாம் சொல்லுங்க, ஆண்கு சொல்லுங்க, அவங்க வீட்டில் சொல்லுவாங்க, நீங்க சும்மா அதை சொல்ல மாட்டேன்றீங்க பப்ளிக்ல. அப்போ அந்த குடும்ப தலைவி என்ன சொல்லுவா? பாப்பாவை டிஸ்டர்ப் பண்ணாத, டேடியை டிஸ்டர்ப் பண்ணாத, அத்தாவை டிஸ்டர்ப் பண்ணாத, ரொம்ப டயர்டா வந்திருக்கிறாங்க அப்படின்ட்டு இவரு என்ன செய்வாரு? நான் தூங்க போறேன், என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, கதவை தட்டக்கூடாது, சண்டை போடக்கூடாது, சத்தம் போடக்கூடாது, இப்படி ஏகப்பட்ட கூடாது சொன்னாதான் இவரு போய் உள்ள தூங்க முடியும். அப்படிதானே? இவ்வளவு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும், போனை சைலன்ஸ்ல வைப்பாரு. அப்படிதானே? வீட்டில் உள்ளவங்க போனையும் சைலன்ஸ்ல வைக்கணும்னு சொல்லிடுவாரு. அப்படியெல்லாம் இவர் பண்ணாதான் இவருக்கு தூக்கம் வரும். ஆனா இந்த ஜும்மா அன்னைக்கு கூட ஒரு கிளிப்ல பார்த்த, ஜும்மா ஹுத்பாக்கு வரும்போது எப்படித்தான் இவர்களுக்கு தூக்கம் வருதுன்னே தெரியல. காலை நீட்ட முடியாது, நிமிந்து படுக்க முடியாது, சாயிரத்துக்கு தலகாணி கிடையாது, பஞ்சு மெத்த மெத்த எதுவுமே கிடையாது. ஹத்தீபு மாஷாலா சிங்கம் போல் கர்ஜனை செய்து கொண்டிருக்கிறார். இன்னல் ஹம்தலில்லா என்றவர் ஆரம்பிக்கும் போது கடைசியில் முடிக்கும் வரைக்கும் உச்ச குரலில் உரத்த சத்தத்தில் ஒளிப்பெருக்கியின் துணையோடு என்னாச்சு மலிக் பாய் வந்துடுச்சு. சுத்தம் எவ்வளவு சத்தம் போட்டு பேசினாலும் எப்படித்தான் இவங்களுக்கு தூக்கம் வருதுன்னு தெரியல. எவ்வளவு ஒரு விசித்திரமான ஒரு உலகம் அப்படித்தானங்க. அதே போன்று நீங்க சாப்பிடணும் வீட்டுக்கு, எப்படி சாப்பிடுவீங்க? எல்லாரும் இப்படி எடுத்துதான் சாப்பிடுவோம், நான் அதை கேட்கல. இப்ப நம்ம வீட்டுக்கு வந்து சாப்பிடுறோம் அப்படின்னா நமக்குன்னு சில கடமைகள் இருக்கு, கேஷுவலா நமக்கு என்ற சில பழக்க வழக்கங்கள் இருக்கு. நம்ம என்ன செய்வோம்? ஆபீஸுக்கு எந்த ட்ரெஸ்ஸோட வந்தோமோ அந்த ட்ரெஸ் எல்லாத்திலிருந்து வெளியே வந்து அப்படிதானே ஒரு பனியன் பட்டு போட்டிருப்போம், அல்லது ஒரு கைலி உடுத்திருப்போம், கழிவறைக்கு போவோம், எல்லாம் நம்ம ஃப்ரெஷ் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டு அப்படி வந்து கரெக்டா நம்ம உட்காருவோம், நமக்கு சூப்பரா இருக்கும், எல்லாம் என்ன செய்யும் நமக்கு, அப்படிதான் நம்ம சாப்பிட்டு பழக்கப்பட்டிருப்போம் அப்படிதானே. ஆனா கல்யாண வீட்டுக்கு போகும்போது எப்படி சாப்பிடுறோம் சொல்லுங்க? தா இருக்கிற ட்ரெஸ்லயே நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு தான் போறோம், பேண்ட் ஷர்ட் ஷூ பெல்ட் எல்லாம் போட்டு தான் போறோம். ஆனா அங்க போய் ஃபுல் கட்டு கட்டோம், ஆனா வீட்டில் அறத்தட்டு சாப்பாடு தான் சாப்பிடுறோம். ஆனா அதுக்கு எவ்வளவு முஸ்தீபுகள், எவ்வளவு முஸ்தீபுகள், நம்மளுக்கு எதெல்லாம் நமக்கு சில சில நெருக்கடிகள் இருப்பதாக உணர்த்துமோ, எதெல்லாம் இந்த உடலை இறுக பிடிச்சிருப்பதாக நாம் நினைக்கிறோமோ, அவைகள் எல்லாவற்றிலிருந்தும் விலகி அப்படி ரொம்ப ஏசிக்கு நேரா உட்காரணும், இவரு ஃபேனுக்கு நேரா உட்காரணும், இவ்வளவு சிஸ்டம் போட்டு தான் அறத்தட்டு சாப்பாடு சாப்பிடுவார். ஆனா இதே ஒரு கெட்டுக்கதற்கு போகிறோம், ஒரு விருந்திற்கு போகிறோம், ஒரு கல்யாண வீட்டிற்கு போகிறோம், இருக்கிற சட்டையிலேயே எது அழகான சட்டையோ, கிளைமேட் எல்லாம் நம்ம பாக்குறது கிடையாது, எவ்வளவு சம்மரா இருந்தாலும் காட்டன் சட்டை இப்படி இருந்துகிட்டு இருந்தாலும் என்ன செய்யணுமா, அதை போட்டுக்கோ. சில பேர் வெளிநாட்டுல இருந்து வந்தாங்கிறத காட்டுறதுக்காகவே கோட்டை வேற போட்டு போவாங்க. ஆனா நமக்கு என்ன செய்யறாங்க, போய் நமக்கு சாப்பிடுவதிலே அந்த விருந்தை இத்தனைக்கும் அளவுக்கு அதிகமாக, அளவுக்கு அதிகமாக என்றால் வழமையாக என்ன நாம் சாப்பிடுவோமோ அதற்கும் அதிகமாகத்தான் சாப்பிடுகிறோம். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய எந்த இடையூறுகளும் நமக்கு இம்சைகளாகவோ இடையூறுகளாகவோ தெரிவதில்லை. ஆக மனித வாழ்க்கையில் உண்பது முதல் உறங்குவது வரை சகோதரர்களே எதெல்லாம் நாம் இப்படித்தான் நமக்கு இருக்க வேண்டும், இப்படி இருந்தால்தான் எனக்கு முடியும், இப்படி இருந்தால்தான் எனக்கு இலகு, இப்படி இருந்தால்தான் எனக்கு கம்ஃபர்டபுள் என்று நினைக்கிறோமோ, அது எல்லாதுமே மனிதனுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படிப்பட்ட ஒரு சூழலை கொடுத்திருக்கிறான் என்றால் அது இல்லாமலும் உன்னால் இருக்க முடியும். அதற்கு உதாரணம் தான்
ஜும்மா ஹுத்பாவிலே வந்து ஹதீப் அவ்வளவு சத்தம் போட்டு பேசினாலும் உறங்குபவர்கள் உறங்கிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். எவ்வளவு இறுக்கமான ஆடை அணிந்தாலும் விருந்திற்கு செல்பவர்கள் அந்த விருந்தை முழுமையாக சாப்பிடக்கூடியவர்கள் சாப்பிட்டுக் கொண்டுதான் இருக்கிறார்கள். எதுக்கு நான் சொல்ல வர்ற அப்படின்னு சொன்னா, மனிதன் எதற்கு நாம் பழக்கப்படுத்திக் கொண்டோமோ, நம்முடைய உடலையும் நம்முடைய மனதையும் வழக்கப்படுத்திக் கொண்டோமோ, அதிலிருந்து என்னால் விடுபட முடியும், விடுபடுவதற்குண்டான ஒரு இயல்பை அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கிறான் அப்படிங்கிறத முழுக்க 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 உங்களுக்கு உணர்த்தக்கூடிய ஒரு பயணம் தான் இந்த ஹஜ் என்கிற பயணம். நீங்கள் எவ்வளவு பெரிய வசதி வாய்ப்பிலே இருந்தாலும் சரி, நீங்கள் எவ்வளவு பெரிய செல்வ செழிப்பிலே இருந்தாலும், நீங்கள் எவ்வளவு பெரிய செல்வாக்கான ஆளாக இருந்தாலும், ஹஜ் என்கிற இந்த பயணம் அறிஞர்கள் சொல்வதை போல் லா ஹஜ் பிதூனில் மஷக்கா, லா ஹஜ் பிதூனில் மஷக்கா, கஷ்டங்கள் இல்லாமல் சிரமங்கள் இல்லாமல் ஹஜ் என்கிற பயணமே இல்லை, ஹஜ் என்கிற கடமையே இல்லை. குறிப்பாக இந்தியாவில் இருந்தும் இன்னும் பிற நாடுகளில் இருந்தும் ஹஜ்ஜுக்கு வருபவர்கள் எல்லாம் யார்? ஓரளவிற்கு வசதி வாய்ப்பு வழங்கப்பட்டவர்கள், ஓரளவிற்கு பொருளாதாரத்திலே உயர்ந்த நிலையில் உள்ளவர்கள் தான். லட்சங்கள் கட்டி, 5 லட்சங்களோ 6 லட்சமோ 7 லட்சமோ, இலங்கை மதிப்புக்கு 14 லட்சமோ 20 லட்சமோ, இவைகளை எல்லாம் கட்டிவிட்டு தான் என்ன செய்யறாங்க, ஹஜ்ஜுக்கு வருகிறார்கள். அங்கே ஹஜ்ஜுக்கு வந்தவர்களை நீங்கள் பார்த்தால் தெரியும் சகோதரர்களே, அவ்வளவு பரிதாபமான ஒரு சூழலில் அவர்கள் இருப்பார்கள். எதையெல்லாம் மனித மனம் அவ்வளவு எளிதில் ஏற்றுக்கொள்ளாதோ, எந்த வசதிகள் இல்லாமல் வாழ்வது மனித மனம் மிக 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 சிரமம் என்று நினைப்போமோ, அவைகள் எல்லாவற்றையும் இன்முகத்தோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழலை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தந்து விடுகிறான். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், நாங்கள் இந்த முறை அல்ஹம்துலில்லாஹ் ஹஜ்ஜுக்கு செல்லும் போது தாயிஃபில் இருந்து மக்காவிற்கு நுழைவதற்கு, தாயிஃபுக்குள்ள தாயிஃப் நம்ம இஹ்ராம்ல வந்துட்டு மக்காக்குள்ள போறோமே எவ்வளவு நேரம் ஆகும்? அதிகபட்சம் 3/4 மணி நேரம், 1 மணி நேரம் தான், ஆனால் 8 மணி நேரம் ஆனது சகோதரர்கள். தாயிஃப்ல இஹ்ராம் கட்டிட்டு என்ன செய்யறோமோ, ஹரமுக்குள் போறோம் தவாஃபுல் குதுமுக்காக, வெல்கமிங் தவாஃப் என்று சொல்றோமே, அந்த தவாஃபை செய்வதற்கு இங்க இருந்து பஸ் ஏத்தி விட்டாங்க ஹம்லால. 8-8.5 மணி நேரங்கள் ஆச்சு தாயிஃபில் இருந்து மக்காவை தொடுவதற்கு. யோசிச்சு பாருங்க எப்படி இருந்திருக்கும், 8.5 மணி நேரம் பஸ்ஸுக்குள் அப்படியே உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த வாட்டி செக்கிங் எப்படிப்பட்டியுமா, இதுவரைக்கும் வாழ்நாளில் யாருமே பார்க்காத அளவிற்கு கெடுபிடிகள். கெடுபிடிகள் என்று சொல்வது, அதை நாம் விமர்சிப்பதற்காக சொல்லவில்லை. எந்த நிலையிலும் உரிமம் இல்லாத யாரும் ஹஜ்ஜுக்கு சென்று விடக்கூடாது, அவர்களுக்கு பாதிப்புகள் வந்து விடக்கூடாது என்கிற அந்த பாதுகாப்பு விஷயத்தில் மிகப்பெரிய கவனங்கள் எடுக்கப்பட்டு, பாதுகாப்பு அதிகாரிகள் ஒரு பேருந்தை செக் பண்ணி விடுகிறார்கள் என்று சொன்னால் அந்த கதவுகளை யாரும் திறக்க முடியாத அளவிற்கு சீல் வைத்து விடுகிறார்கள். பஸ்ஸுக்கு கதவு இருக்குல்ல, டோரு, டிரைவரும் திறக்க முடியாது, உள்ள உள்ளவங்களும் இறங்கி போக முடியாது, வெளியே உள்ள யாரும் வந்து விட முடியாது. எல்லா 2 டோர்களுக்கும் அவர்கள் சீல் போட்டு விட்டு, நீங்க எந்த பார்க்கிங் உங்களுக்கு உங்களுக்கு வந்து பர்மிட் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த பார்க்கிங்குக்குள் போனதற்கு பிறகுதான் அங்கே ஒட்டப்பட்டிருக்கின்ற திரையை அகற்ற வேண்டும் என்கிற மிக கடினமான ஒரு உத்தரவாதம், மிக கடினமான ஒரு உறுதிமொழி எடுக்கப்பட்டுதான் அங்க என்ன செய்து பேருந்துகள் அந்த தாயிஃபில் இருந்து மக்காவுக்கு போகுது. கூட்டம் கூட்டமாக நின்று கொண்டிருக்கிறது சகோதரர்களே, பேருந்துகளிலும் கார். எப்படி குரானில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அஜ்ஜினுடைய கடமையை பற்றி சொல்லும் போது, 5000 ஆண்டுகளுக்கு முன்பு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தானே முதன் முதல் அல்லாஹ்வுடைய ஆணைக்கிணங்க காபத்துல்லாவின் முகடுகளை உயர்த்தினார்கள். அப்படித்தானே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்கள் பெற்ற புதல்வர் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இருவரும் இணைந்து அந்த முகடுகளை உயர்த்தி ஹஜ் பயணிகளுக்காக 5000 ஆண்டுகளுக்கு முன்பு அல்லாஹ்வால் அர்ப்பணிக்கப்பட்ட ஆலயம் அல்லவா இந்த காபத்துல்லா. அந்த நேரத்தில் மக்கமா நகரில் பாலைவன பெருவெளியில் இந்த காபத்துல்லா என்கிற ஒரு இல்லத்தை அவர்கள் உருவாக்கும் போது, உருவாக்கி முடித்து இறைவா எங்களிடமிருந்து இதை ஏற்றுக்கொள்வாயாக என்று அவர்களும் துவா கேட்டதற்கு பிறகு அல்லாஹ் கொடுத்த முதல் கட்டளை என்ன தெரியுமா, ஹஜ், மக்களுக்கு ஹஜ்ஜை குறித்த அழைப்பை நீங்கள் கொடுங்கள். உங்களுக்கு நல்லா தெரியும், மக்காவிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மனைவி ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் தான் பெற்ற ஏக புதல்வன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் விட்டுவிட்டு போகும் போது என்ன துவா சொல்லிவிட்டு போனார்கள், யா அல்லாஹ், எந்த பொற்பொண்டுகளோ வசதி வாய்ப்புகளோ மக்கள் ஆரவாரமோ இல்லாத ஒரு இடத்தில் உன்னுடைய இல்லத்திற்கு பக்கத்தில் விட்டுவிட்டு போகிறேங்கிறாங்க. அதான உண்மை. அப்போ மக்கள் வராத, மக்கள் சஞ்சாரம் இல்லாத ஒரு இடமாக இருந்தாலும் அந்த இடத்தில் காபத்துல்லா நிறுவப்பட்டதற்கு பிறகு அல்லாஹ் கொடுத்த ஆணை, வஅஸ்ஸின், ஹஜ்ஜுக்கான அழைப்பை கொடுங்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எதிர்கேள்வி கேட்கவில்லை, யா அல்லாஹ், இங்க போய் நீ கட்டி ஹஜ்ஜுக்கு கூப்பிடுன்னு சொல்றிய மக்கள் வருவாங்களா? இன்றைக்கெல்லாம் பகுத்தறிவு பேசப்பட்டு மார்க்கம் விளையாடப்பட்டுக் கொண்டிருக்கிறது, இன்றைக்கு சுன்னாக்கள் மறுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது, அறிவிலிகளின் அறிவற்ற வாதங்களின் காரணத்தினால், அவர்களுடைய நாத்திக சிந்தனையின் காரணத்தில் இன்றைக்கு அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும், கொள்கை ரீதியான குழப்பங்கள் மலிந்து காணப்படுகிறது.
ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய ஆணைக்கிணங்க கட்டி உயர்த்திய காபாவை அல்லாஹுக்காக அர்ப்பணித்து விட்டு அல்லாஹ் கட்டளையிடுகிறான் ஹஜ்ஜுக்காக நீங்கள் அழைப்பு விடுங்கள். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன கேள்வி கேட்கல, இங்க போய் ஹஜ்ஜுக்கு அழைப்பு விட சொல்றியே அல்லாஹ், ஒரு மெயினான ஏரியால கட்டி இருக்கலாமே. நீங்க அப்படிதான சொல்லுவாங்க, ஒரு கடை கட்டுறோம், முதல்ல நம்ம கடையை பார்க்க வர்றாள் என்னங்க சொல்லுவாரு, இங்கயா வேற இடமே கிடைக்கலையா உங்களுக்கு, அப்படியே மெயினான இடத்துல ஏப்ப காசு பண்ண முடியும் தான் மெயினான இடத்துல போகாம நான் ஏன் இங்க வர போறேன். ஆனா கமெண்ட் சொல்றவங்க முதல்ல என்ன சொல்லுவாங்க, நீங்கள் கட்டிடம் கட்டி விட்டாலே கமெண்ட் சொல்பவர்கள் சொல்லக்கூடிய முதல் கருத்து என்னது, மெயினான இடத்துக்கு போங்க, மெயினான இடத்துக்கு போங்க, ஏன் அப்பதான் மக்கள் வருவாங்க. ஆனால் மார்க்கம் என்பது சகோதரர்களே, கேட்டோம் கட்டுப்பட்டோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த ஹஜ்ஜுக்கான அழைப்பை நீங்கள் கொடுங்கள் என்று அல்லாஹ் சொன்ன போது பதில் கேள்வி கேட்காமல் கொடுத்தார்கள். அல்லாஹ் அந்த நேரத்திலே ஹஜ்ஜுக்காக நீங்கள் அழைப்பு கொடுங்கள் என்று சொல்லிவிட்டு அடுத்த வார்த்தை என்ன தெரியுமா, யா தூக்க ரிஜாலன், நடந்தாவது இங்கே மக்கள் வந்து விடுவார்கள், அது குறித்த கவலை உங்களுக்கு வேண்டாம். எப்படி யா தூக்க ரிஜாலன், ரிஜாலன் ரிஜில் அப்படின்னா காலன் அர்த்தம், ரிஜாலன் அப்படின்னா என்னது, நடைபயணம் மேற்கொண்டாவது மக்கள் இங்கே வருவார்கள். அதே போன்று வெளிந்த ஒட்டகைகளை பிடித்துக் கொண்டாவது மக்கள் இங்கே வருவார்கள். மின் குல்லி ஃபஜ்ஜின் அமீக், தெருக்கள் சந்துக்கள் பொந்துக்கள் எல்லா இடங்களிலிருந்து மக்கள் இங்கே கிளம்பி வருவார்கள். நீங்கள் ஹஜ்ஜுக்கான அழைப்பை மட்டும் கொடுங்கள், அவ்வளவுதான். அதை கண்ணால பார்த்தோம் சகோதரர்களே, அவ்வளவு மக்கள், உலகம் எவ்வளவு பிஸியாக போய்கொண்டிருக்கிறது, அதுவும் இந்தியாவில் பாராளுமன்ற தேர்தல் பயங்கரமான பரபரப்பு, அப்படித்தானே, எந்த பரபரப்புமே எங்களை ஒட்டி கொள்ளவில்லை. ஆஹா என்னாச்சு, தேர்ட் வெர்ஷன் வரப்போதே, எவ்வளவு இவங்களுக்கு வந்து மெஜாரிட்டி, யார் வரப்போறா, யார் வரப்போறா, இவங்களுக்கு மினிஸ்ட்ரி கிடைக்குமா, எதிர்கட்சி தலைவர் அவங்க ரெண்டு பேர் காலவாரி விடுவா, எவ்வளவோ பேச்சுக்கள் பேசப்பட்டு கொண்டிருந்தது. த லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக்னு போன உடனே சகோதரர்களே, யாருக்கும் எந்த நினைப்புமே வரவில்லை. எல்லாருடைய சிந்தனையும் காபத்துல்லா, எல்லாருடைய சிந்தனையும் ஹஜ்ஜு, எல்லாருடைய சிந்தனையும் தவாஃப், எல்லாருடைய சிந்தனையும் சை, எல்லாருடைய சிந்தனையும் மினாக்கு எப்போ போக போறோம், மினாவில் என்ன செய்ய போறோம், எப்படி தங்க போறோம், அங்க நம்முடைய நாட்கள் எப்படி போக போகுது. இப்படி சகோதரர்களே, ஹஜ் ஆரம்பித்து முடியும் வரைக்கும் உலக சஞ்சாரங்களோ உலக சிந்தனைகளோ உலக பேச்சுவார்த்தைகளோ எதுவுமே இல்லாத அளவிற்கு, அதுவும் எப்படிப்பட்ட காலகட்டத்தில், அந்த காலத்திலே ஹஜ் செய்தவர்கள் பட்ட மிகப்பெரிய சிரமங்கள் எல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் இப்போது செய்பவர்கள் பெரிய அளவிற்கு படவில்லை, அதை நம்ம சொல்லத்தான் செய்யும். அந்த காலத்திலே நீங்கள் நன்றாக பாருங்கள், நான் உங்களுக்கு ஆரம்பத்திலே சொன்னேன், அதிகபட்சம் மேஜர் ரிச்சுவல்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய தலையாய கிரியைகளை 6 தினங்கள் தான் செய்ய போகிறோம். ஆனால் அல்லாஹ் அந்த ஹஜ் என்கிற கடமையை பற்றி அறிமுகப்படுத்தும் போதே அல் ஹஜ்ஜு அஷ்ஹுரு மாலுமாத், ஹஜ் என்பது அறியப்பட்ட சில மாதங்கள் அப்படிங்கிறார். எப்பா 6 மாதம் சரியாக கணக்கெடுத்தால் ஒரு 1 வீக் என்று ஒரு வாரம் கூட இல்லை. ஆனால் அந்த கடமையை அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிற போது அந்த ஹஜ் என்கிற கடமைகளை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆரம்பமாக விளக்கும் போது அல் ஹஜ்ஜு அஷ்ஹுரு மஅலுமாத், ஹஜ் என்பது அறியப்பட்ட சில மாதங்கள்ங்கறான். ஏ அந்த ஹஜ்ஜினுடைய கிரியைகள் என்னவோ 6 நாள் தான், ஆனால் அதற்காக நீங்கள் எடுக்கிற முஸ்தீபுகள், அதற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஏற்பாடுகள், அதற்காக நீங்கள் சென்று வரக்கூடிய பாதைகள் பயணங்கள், அதற்காக நீங்கள் செலவழிக்கக்கூடிய செலவினங்கள் பொருளாதாரங்கள், ஹஜ் என்பது எந்த அளவிற்கு மிகப்பெரிய கடமை என்றால் போனால் திரும்பி வருவோமா, அதற்கு உத்தரவாதமே இல்லை என்கிற அளவிற்கு இருக்கக்கூடிய கடமைதான் ஹஜ். அதனால் தான் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலே, அல்லாஹ்வின் தூதரே, ஆண்கள் எல்லாம் ஜிஹாத் என்கிற இந்த போருக்கான கடமைக்கு போகிறார்களே, பெண்களாகிய எங்களுக்கு அதை ஏன் கடமை இல்லை என்று கேட்டபோது, ஜிஹாதுக்குன்ன அல் ஹஜ், ஜிஹாத் என்பது உங்களுடைய ஜிஹாத் என்பது இந்த ஹஜ்ஜில் தான் இருக்கிறது என்று ஜிஹாதுக்கு ஒப்பான ஒரு கடமையாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த ஹஜ், 6 தினங்கள் தான் நீங்கள் மேஜர் ரிச்சுவல் செய்வதாக இருந்தாலும் அதற்காக நீங்கள் செய்யக்கூடிய தியாகங்கள், அர்ப்பணிப்புகள், அந்த பாதையில் பயணத்தில் நீங்கள் படப்போகிற சிரமங்கள், கஷ்டங்கள், இவைகள் எல்லாம் அல் ஹஜ்ஜு அஷ்ஹுரு மஅலுமாத், அறியப்பட்ட சில மாதங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய அளவிற்கு பிரம்மாண்டமான கடமை. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹஜ்ஜை குறித்து நமக்கு இவ்வளவு பிரம்மாண்டமாக சொன்னதை போல் அல்லாஹ் குர்ஆனிலே எப்படி நடந்தாவது வருவார்கள், மெலிந்த ஒட்டகைகளில் வருவார்கள், எல்லா இடங்களிலிருந்தும் எல்லா சந்து பொந்துகளிலிருந்தும் மக்கள் கிளம்பி வருவார்கள் என்று எப்போது சொல்லப்பட்ட விஷயம், இன்றைக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு வருடமும் நமக்கு அது உண்மையாக காட்டிக் கொண்டிருக்கிறான் சகோதரர்களே, உண்மையாக காட்டிக் கொண்டிருக்கிறான். அவ்வளவு சிரமங்களையும் மக்கள் தாங்கிக் கொள்கிறார்கள். யாரு பெரும்பாலும் ஹஜ் செய்யறவங்க, உள்ளூரில் இருந்து இந்த ஹஜ்ஜுக்கு, அதாவது சவுதி அரேபியாவிற்குள்ளிருந்து ஹஜ்ஜுக்கு செல்பவர்கள் வேண்டுமானால் ஓரளவிற்கு கணிசமான இளம் வயது உள்ளவர்களை பார்க்கலாம். ஆனா பெரும்பாலும்
வெளிநாடுகளில் இருந்து ஹஜ்ஜுக்கு வருபவர்கள் யாரா இருக்கிறாங்க? வயது முதிர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். நீங்கள் அங்க பார்க்கலாம், ஒவ்வொரு மக்கள் நெரிசலிலும் சில பேர் இந்த வண்டிகளில், வண்டியில அரபா அரபியான் சொல்றோமே, அதுல அமர்ந்துகிட்டு வர்றாங்க. இந்த வீல் சேர் மாதிரி வீல் சேர்ல உட்கார்ந்துகிட்டு வர்றாங்க. வீல் சேர்ல உட்கார்ந்துட்டு வர்றவங்களும் ஒருத்தர் தள்ளிக்கிட்டே வர்றார். யாருன்னு பார்த்தா சகோதரர்களை, கண்ணால் கண்ட காட்சி. 80 வயது முதியவர் ஒருவர் இதில் அமர்ந்திருந்தால் பின்னாடி உள்ள 60 வயது முதியவர் ஒருவர் தள்ளி கொண்டிருக்கிறார். 70 வயது முதியவர் ஒருவர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் என்றால் அவரை விட ஒரு 2 வயது குறைவான மனைவி தள்ளி கொண்டிருக்கிறார். அல்லது மனைவி முடியாமல் ஒரு 60-75 வயசுல இருந்தாங்கன்னா அவங்களை 70-75 வயசுக்காரர் தள்ளிக்கிட்டு இருக்கிறாரு. அவ்வளவு சிரமங்களை இவர்களால் தாங்க முடிகிறது. இந்த சக்தி அல்லாஹ் எப்படி கொடுக்கிறான்? யானைக்கு தன்பலம் தெரியாது, அதனால் தான் அது அங்குசத்திற்கு அடங்குகிறது என்பார்கள். அதுபோல ஒரு சராசரி மனிதனுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உடலில் இவ்வளவு பெரிய பலத்தை கொடுத்திருக்கிறானா? இவ்வளவு பொறுமையாக ஒருவரால் இருக்க முடியுமா? இவ்வளவு சகிப்புத்தன்மை ஏற்றுக்கொள்ள முடியுமா? எங்கே போனாலும் கியூ, எங்கே போனாலும் வரிசை. அவ்வளவு எளிதில் நீங்கள் கழிவறை தேவையை நிறைவேற்றி விட்டு வர முடியாது. அவ்வளவு எளிதில் உங்களுடைய தண்ணீர் தேவையை நீங்கள் நிறைவேற்றிக் கொள்ள முடியாது. அதுவும் அடிக்கிற வெயிலில் வரலாறு காணாத வெப்பம். சகோதரர்களே, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், பல பேர் சுருண்டு சுருண்டு விழுந்து இறந்தே போனார்கள். உண்மைதான். எப்படி உங்களால் ஏத்துக்க முடியுது? என் கண்ணால பார்த்தங்க. போயிட்டே இருக்கும்போது, அதாவது என்னன்னு சொன்னோம், அந்த முஸ்தலிஃபால தங்கிட்டு நாங்க என்ன செய்யறோம், அடுத்து கல்லறிவதற்காக அந்த ட்ரெயின்ல ஏறணும். நாங்கள் இருக்கிற இடத்தில் இருந்து அந்த ரயில்வே ஸ்டேஷன் என்பது ஒரு தெரு இப்படியே வந்து அப்படியே கொஞ்சம் லெஃப்ட் எடுத்து நேரா போய் திரும்ப இப்படி ரைட் எடுத்து இப்படி திரும்பினா ரயில்வே ஸ்டேஷன். இவ்வளவுதான், 1.5 கிலோமீட்டர் கூட இருக்காது அதிகபட்சம். 3 மணி நேரம் 4 மணி நேரம் நடந்து சொல்லுகிறோம் அந்த இடத்தை அடைவதற்கு. இப்படி 4 ஸ்டெப் போவோம், உடனே நம்முடைய அந்த முன்னாடி நமக்கு வழிகாட்டுவாங்கல்ல, அவங்களுக்கு அப்படின்னு சொல்றாங்க, முஃபவிஜின் அப்படிங்கிறாங்க. முஃபவிஜின் என்றால் அழைத்து செல்பவர்கள் என்று அர்த்தம். யாரும் தனிப்பட்ட முறையில் என்ன செய்ய முடியாது, ஹஜ்ஜுக்கு போக முடியாது. யாராக இருந்தாலும் இந்த அரசாங்கம் அனுமதித்திருக்கிற, அரசாங்கம் உரிமம் கொடுத்திருக்கிற அந்த ஏஜென்சி வாயிலாகத்தான் நம்ம போகணும். அந்த ஏஜென்சிக்கு அவ்வளவு பெரிய விதிமுறைகளும் அவ்வளவு பெரிய ரெஸ்ட்ரிக்ஷனும் தரப்பட்டிருக்கிறது. அதாவது வரக்கூடிய அல்லாவின் விருந்தினர்களை இவர்கள் எப்படியெல்லாம் கவனிக்கணும், எப்படியெல்லாம் இவங்க. அதனாலதான் நீங்க உள்ளூர் ஹஜ்ஜிகள் நீங்க யாருக்கிட்ட வேணாலும் போய் கேட்டு பாருங்க, பெரும்பாலும் அவங்க அவங்களுடைய ஏஜென்சி என்ன செய்ய மாட்டாங்க, குறையே சொல்லாத அளவுக்கு பார்த்துக் கொள்வார்கள். நீங்க யாரெல்லாம் இப்ப இங்க லோக்கல் பில்கிரிம்ஸா இங்கிருந்து போயிருக்கிற, இப்ப தம்மாம்ல இருந்து போனவங்க, ரியாதுல இருந்து போனவங்க, ஜித்தால இருந்து போனவங்க, இந்த பக்கம் இப்படி எந்தெந்த பகுதிகளில் இருந்தெல்லாம் போயிருக்கிறாங்களோ நீங்கள் பெரும்பாலும் கேட்டு பாருங்கள், அவர்கள் எல்லாருமே சாதகமான ஃபீட்பேக் தான் தருவாங்க. ஏன்னா அரசாங்கம் அவ்வளவு ஸ்ட்ரிக்டாக இவர்களுக்கு வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கிறது, எல்லா விதமான ஏற்பாடுகளும் இவங்க தான் செய்யணும். அதுக்கு தான் அவங்க காசு மொத்தமா வாங்கிடுறாங்க. அப்ப நம்மளை கூட்டு போறவங்க என்ன செய்யணும், அந்த கொடியை பிடிச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க அந்தந்த ஏஜென்சிக்காரங்க. கொஞ்ச நேரம் தான் நடந்து போய்கிட்டு இருப்போம், ஸ்டாப். நம்ம பேசும்போது கரெக்டா ஸ்டார்ட் பண்ண சொல்லி புரியுது உங்களுக்கு, அவ போயிட்டே இருக்கும்போது நில்லுங்க அப்படின்னு சொல்லிடுவோம். இப்படி கொஞ்சம் 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 கொஞ்சமா நடந்துகிட்டே இருக்கும்போது அந்த ஒரு ஒய்ஃப் கிட்ட ஒரு கணவர் கேட்கிறார், ஒரு சவுதி தான், அரபியில கேட்கிறாரு, தஹஜ்ஜீன் அலாமல் காதீம் அப்படின்னு விளையாட்டை கேட்கிறார். இன்னொரு வாட்டி ஹஜ்ஜிக்கு வருவியா நீ அப்படின்னு கேட்கிறார். நடந்து நடந்து நம்ம அப்படிதானேங்க, எங்கேயாவது ஆர்வமாக நம்ம கூட்டு போவோம், கூட்டு போய் மாட்டிக்கிட்டோம்னா நம்ம என்ன செய்வோம், விவரமா பழிய வந்து பொண்டாட்டி மேல போட்டுருவோம், இனிமே கூப்பிடுவேன் நீ இந்த இடத்துக்கு, இனிமே இங்க வருவேன் நீ அப்படின்னு சொல்லுவோம்ல. அதே மாதிரி நம்ம கேட்கிற அதே ஸ்டைல அரபியில கேட்கிறார். எப்படி கேட்கிறாரு, தஹஜ்ஜீன் இனிமே ஹஜ்ஜிக்கு நீ வருவியா அப்படின்னு. அவங்க சொல்லும் போது எனக்கு ஒரு சம்பவம் தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு. என்ன சம்பவம் தெரியுமா? உங்களுக்கு நல்லா தெரியும், இந்த குழந்தையை தாய் வயிற்றுல வச்சிருக்கும் போது எவ்வளவு சிரமத்தை அனுபவிப்பான். குழந்தை உண்டாயிடுச்சு அப்படின்னு சொல்றது நமக்கு ஒரு நற்செய்தி தான். உடனே நம்ம எல்லாம் சந்தோஷமாயிருவோம், அல்ஹம்துலில்லாஹ் நான் வாப்பாவை போறேன், மனைவி அம்மாவை போறாங்க, எங்க அம்மா பாட்டியாவை போறாங்க, தாத்தாவை போறோம் அப்படின்னு நம்ம பேசிக்கிட்டு இருப்போம். ஆனா அந்த குழந்தை கரு உருவானதிலிருந்து பெற்றெடுக்கும் வரை அங்க மெயின் ரோல் யாருக்கு, யாருக்குங்க மெயின் ரோல், யாருக்குங்க, மனைவிக்கு. அவதான் வயித்துல வச்சு சுமக்கிறான். அப்ப சுமந்துகிட்டே இருக்கும் போது அவ்வளவு கஷ்டங்கள் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். நம்ம பார்த்துருக்கோம் எல்லாரும் அல்ஹம்துலில்லாஹ் நம்ம மனைவிமார்கள் எவ்வளவு சிரமப்பட்டாங்க நமக்கு தெரியும். அவங்க இப்படி இப்படி கவுந்து படுக்க முடியாது, நேரா படுக்க முடியாது, அவங்க நினைச்சது சாப்பிட முடியாது, சாப்பிட்டா அவங்களுக்கு ஜீரணமாகாது, இப்படி பல சிரமங்கள். அது அந்த சிரமங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சிரம சிரம சிரமங்கள் அப்படியே வந்து உச்சக்கட்ட சிரமம் எப்போ, டெலிவரி டைம்ல. அப்ப ஒவ்வொரு பெண்ணும் நினைப்பாளாம், டெலிவரி ஆகும் போது இனிமே நான் என்ன செய்ய மாட்டேன், இனிமே குழந்தையே நான் பெத்துக்க மாட்டேன், அவ்வளவு வலி எனக்கு இருக்கு அப்படின்னு. ஆனா
இந்த டெலிவரி ஆனதற்கு பிறகு அந்த குழந்தையின் சிரிப்பை பார்த்த உடனே அந்த வலியெல்லாம் அவளுக்கு என்ன ஆயிடும்? மறந்து போயிடும். அதே போன்றுதான் இந்த ஹஜ். இவ்வளவு சிரமங்களை நான் தாங்கியிருக்கிறேனா? அல்ஹம்துலில்லாஹ், நாங்கள் எல்லாம் ஒரு குரூப்பாக போனோம். போய் இந்த வரும்போது உங்களுடைய ஹஜ் பயணம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கிட்டையும் நம்ம வந்து ஃபீட்பேக் கேட்கும் போது, சகோதரர்களே, அவர்கள் சொன்னதெல்லாம் ஆச்சரியமாக இருந்தது. எங்களுடைய வாழ்க்கையை முற்றிலுமாக இந்த ஹஜ் என்கிற பயணம் மாற்றிவிட்டது. எந்தெந்த அசௌகரியங்களை எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் ஏற்றுக்கொள்ளவே முடியாது என்று நினைத்தோமோ, எந்தெந்த சங்கடங்களை எல்லாம் எங்களால் தாங்கிக் கொள்ளவே முடியாது என்று நாங்கள் எண்ணினோமோ, அப்படிப்பட்ட சங்கடங்களை, அப்படிப்பட்ட அசௌகரியங்களை தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு சூழலை இந்த ஹஜ் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது. இதே மாதிரிதான் நம்ம உம்ராவுக்கு போனோம் நீங்க நினைக்கலாம். ஆனால் உம்ரா என்பது நம்முடைய ஒற்றை பயணம் அவ்வளவுதான். உம்ராவில் நம்ம பஸ்ல போறோம், நம்ம பாட்டுக்கு ஹோட்டல்ல இறங்கிருவோம். ஒவ்வொருத்தரும் அவங்க கூட லைஃப் தனியா இருக்கும். நம்ம பாட்டுக்கு தனியா தவா பண்ணுவோம். எப்போ வேணாலும் நம்ம இஷ்டத்துக்கு என்ன செய்யணுமோ, இஹ்ராம்ல போய் ஹோட்டல்ல போய் இறங்கிட்டு நமக்கு தெரியும். இப்ப எல்லாமே மாஷாஅல்லாஹ் கையில வந்துருச்சு. காபத்துல்லாவில் கிரௌட் எவ்வளவு இருக்குது அப்படிங்கறத நம்ம என்ன செய்யலாம்? இங்க இருந்தே பாத்துக்கிட்டு மிட் நைட்ல 3 மணிக்கு நம்ம இஷ்டத்துக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனால் ஹஜ் அப்படி அல்ல. உங்களுக்கு சொல்லப்பட்ட டைம்ல தான் நீங்க போக முடியும். உங்களுக்கு என்று குறிப்பிடப்பட்ட, அதுவும் நீங்க உங்க இஷ்டத்துக்கு தனியா போயிட முடியாது. என்னதான் மக்காவை சுற்றித்தான் இந்த மினாவும் முஸ்தலிஃபாவும் அரஃபாவும் இருக்கிறது என்று சொன்னாலும் நீங்கள் தனிப்பட்ட முறையில் போயிட்டு வந்துட முடியுமா? கூட்டம் கூட்டமாகத்தான் நீங்கள் போயாக வேண்டும். அல்லாஹ் சொல்வது எவ்வளவு உண்மை, அஃபீது ஹைது அஃபாதன் நாஸ். முஸ்தலிஃபாவிற்கு வருவதை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது, அஃபீது ஹைது அஃபாதன் நாஸ், மக்கள் எல்லாம் சாறை சாறையாக வருவதை போலவே நீங்களும் சாறை சாறையாக வாருங்கள். அப்போ அந்த மக்கள் திரள், அந்த மக்கள் நெரிசல் எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை வல்ல ரஹ்மான் நமக்கு தந்து, சுப்ஹானல்லாஹ், பொறுமையின் உச்ச கட்டத்திற்கு போகக்கூடிய அளவிற்கு உண்டான ஒரு சூழலை, ஒரு தகுதியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஹஜ் செய்யக்கூடிய இந்த பிரயாணிகளுக்கு தருகிறான். அப்ப எது எதனால இது அவங்களுக்கு முடியுது? எது இருந்தால் இது முடியும்? அதுதான் இப்ப நம்ம கவனிக்கணும். இந்த சங்கடங்களை தாங்கிக் கொள்வது, கஷ்டங்களை ஏற்றுக்கொள்வது, வசதிகள் இல்லாமல் வாழ்வது, விருப்பங்களை தவிர்ப்பது, அனுமதிக்கப்பட்ட ஹலாலாகவே இருந்தாலும் அதை அளவோடு எடுத்துக் கொள்வது, இதெல்லாம் எப்ப முடியும்? தக்வா என்கிற இறையச்சம் உங்களிடத்தில் வந்து விட்டால் முடியும். அதுதான் சஹாபாக்கள், அவர்கள் வழியில் வந்த நல்லவர்கள், நேர்வழி பெற்ற நல்லோர்களாகிய அந்த முன்னோர்கள், மார்க்கத்திற்காக தியாகம் செய்த, அர்ப்பணிப்பு செய்த அந்த இமாம்கள், அந்த முன்னோடிகள், அவர்களால் எப்படி இந்த உலகப்பற்ற தன்மையோடு அவர்களால் வாழ முடிந்தது? எதையெல்லாம் உச்சக்கட்ட அஹ்லாக் என்றும் உச்சக்கட்ட ஆதாபுகள் என்றும் சொல்லுவோமோ, அவைகளையெல்லாம் மாஷாஅல்லாஹ் அவர்களுடைய வாழ்க்கையில் எப்படி கடைபிடிக்க முடிந்தது? தக்வா என்கிற இறையச்சம் அவர்களிடத்தில் இருந்ததனால் தான். ஆதலால் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஹஜ்ஜினுடைய நோக்கத்தை பற்றி சொல்லும் போது, ஃபதஸவ்வது ஃபின்ன ஹைரஸாதி அத்தக்வா, நீங்கள் இந்த ஹஜ்ஜுக்காக ஏற்பாடுகளை செய்து கொள்ளுங்கள், கட்டி சாதங்களை எடுத்துக் கொள்ளுங்கள், பயண ஏற்பாடுகளை எடுத்துக் கொள்ளுங்கள், ஆனால் நீங்கள் எடுத்துக் கொள்ளக்கூடிய ஏற்பாடுகளிலேயே மிக சிறந்தது தக்வா என்கிற இறையச்சம் தான். அதே போன்றுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அங்கே லட்சக்கணக்கான பிராணிகள் அறுத்து பலியிடப்படுகிறது. அதை குறித்து சொல்லும் போது அல்லாஹ் என்ன சொல்கிறான்? லையனால் அல்லாஹ லுஹுமுஹா வலா திமாஉஹா வலாக்கின் யனாலுஹு தக்வா மின்கும். அறுத்து வெளியிடக்கூடிய பிராணிகளின் இறைச்சிகளோ அல்லது அதனுடைய ரத்தங்களோ அல்லாஹ்வை அடைய போவதே இல்லை. அல்லாஹ்வை அடைவதெல்லாம் தக்வா என்கிற அந்த இறையச்சம் தான். இன்னொன்று சகோதரர்களே, இந்த இறையச்சத்தை எது நமக்கு அதிகரிக்க செய்கிறது? இந்த இறையச்சத்தை எதை நமக்கு, எது நமக்கு உணர வைக்கிறது என்றால், அல்லாஹ்வை நினைவு கூறிக்கொண்டே இருப்பது. அப்போ அந்த மினா என்கிற கூடாரத்திலே நாம் தங்குவதாக இருந்தாலும், முஸ்தலிஃபா என்கிற இடத்தில் இரவு தங்குவதாக இருந்தாலும், இந்த ரெண்டு இடத்திலும் நீங்கள் கவனித்தால் திக்ர் திக்ர் திக்ர், அல்லாஹ்வை நினைவு கூறிக்கொண்டே இருக்கிறோம். பிரத்யேகமான வணக்க வழிபாடுகள் கிடையாது, பிரத்யேகமான சடங்குகள் கிரியைகள் கிடையாது. அல் மபீத்து பிமினா, மினா என்கிற கூடாரத்திலே தங்குகிறோம். அவ்வளவுதான். தங்கி என்ன செய்றீங்க? அல்லாஹ்வை நினைவு கூறிக்கொண்டே இருக்கிறோம். தொடர்ச்சியாக நம்மால் அல்லாஹ்வை நினைவு கூற முடியுமா? தொடர்ச்சியாக நம்மால் குர்ஆனை ஓதிக்கொண்டே இருக்க முடியுமா? தொடர்ச்சியாக நமக்கு நன்மையான காரியங்களில் ஈடுபட்டுக் கொண்டே இருக்க முடியுமா? இன்றைக்கு நாம் சாதாரணமாக நம்முடைய சராசரி வாழ்க்கை எப்படி போய் கொண்டிருக்கிறது? பள்ளிக்கு போகிறோம், தொழுகிறோம், அப்படியே வந்து விடுகிறோம். திரும்ப நம்முடைய வேறு வேலை பார்க்கிறோம், நம்முடைய சிந்தனை வேலைக்கு சொல்கிறோம், உலகத்தை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கிறோம், குடும்பத்திற்கு வருகிறோம், குடும்பத்தை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கிறோம். அப்படிதானா? ஒரு நாள் ஒன்றுக்கு மிகப்பெரிய போராட்டத்திற்கு மத்தியிலே, மிகப்பெரிய சிரமத்திற்கு மத்தியிலே அல்லாஹ்வால் நாடப்பட்டவர்கள் மட்டும் 5 நேரம் தொழுது கொண்டிருக்கிறார்கள். அவ்வளவுதான். எல்லாருக்கும் அல்லாஹ் அந்த 5 நேரம் தொழுகிற பாக்கியத்தை கொடுத்து விடுகிறானா?
குறிப்பாக எல்லாரும் ஃபஜ்ருடைய தொழுகையை பள்ளியிலே இமாம் ஜமாத்தோடு தொழுது விடுகிறார்களா? எல்லோருக்கும் ஐந்து கால ஃபர்தான தொழுகைகள் இமாம் ஜமாத்தோடு தொடர்ச்சியாக கிடைத்து விடுகிறதா? எல்லோரும் ராத்திபான சுன்னத்துகள் என்று அறியப்படுகிற அந்த வலியுறுத்தப்பட்ட முன்பின் சுன்னத்துகளை தொடர்ச்சியாக தொழுகிறார்களா? இல்ல. இந்த உலகத்தினுடைய அமைப்பு, இந்த உலகத்தில், இந்த உலகத்திற்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய முக்கியத்துவம், அல்லது இந்த உலகத்தோடு நாம் கலந்திருக்கக்கூடிய தன்மை நம்மளை எப்படி வைத்திருக்கிறது என்றால், மார்க்க விஷயத்தில் ஒரு கெஸ்ட் ரோல் மட்டுமே நம்மை செய்ய வைத்துக் கொண்டிருக்கிறது, மெயின் ரோல் நம்மை செய்ய வைப்பதில்லை. அதுதான் உண்மை, அதை நம்ம ஒத்துக்கணும். மார்க்க விவகாரங்கள், ஆன்மீக விவகாரங்கள், வணக்க வழிபாடுகள் என்று வரும்போது நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? ஒரு ஒரு கெஸ்ட் ரோலாக, ஒரு வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தினர் எப்படி இருப்பாரு? பட்டும் படாமல் இருப்பார். வீட்டுக்கு விருந்தாளியா போயிட்டோம், நம்ம வீட்டில் அனுபவிச்ச எல்லா வசதிகளையும் அங்க அனுபவிச்சிருவோமா? நம்ம வீட்டில் நம்ம கேட்ட எல்லா விஷயத்தையும் அங்க போய் கேட்டுருவோமா? எவ்வளவு நெருக்கமானவர்களாக இருந்தாலும் நம்மளை அவங்க தப்பா நினைச்சிடக்கூடாது, அடுத்த வாட்டி நம்ம வர்றத அவங்க சிரமமா நினைச்சிடக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை யோசிச்சு யோசிச்சு, டீ வேணுமான அவங்க கேட்டாலும் நமக்கு வேணும்னு இருந்தாலும் என்ன செய்வோம்? நாங்க டீயே குடிக்கிறது இல்லைங்கன்றோம். நாங்க வெளியே வந்தா டீயே குடிக்கலையா? வெளியே வந்தா இது உள்ள இல்லையா? வீடுங்கிறது ஒரு கேம்பஸ் இல்லையா? உள்ள இல்லையா? ஆனா நமக்கு என்ன சொல்லிடுவோம்? அவங்களுக்கு நம்ம சிரமம் கொடுத்துடக்கூடாது, அல்லது அவங்க நம்மளை சுமையா நினைச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன செய்வோம்? பட்டும் படாமல் இருப்போம். எந்த அளவுக்கு பட்டும் படாமல் இருப்போம் அப்படின்னா, டீ கொண்டு வரும்போது அந்த வீட்டு குழந்தை டீயை நம்ம மேலேயே ஊத்திட்டாலும் நம்ம என்ன சொல்லுவோம்? பரவாயில்லங்க, குழந்தைதான் அப்படி இருக்கும். உங்க வீட்டுல போய் சொல்லுவேன் நீ, அதை உங்க குழந்தை மேல ஊத்திட்டா குழந்தைதான் அப்படிதான் இருக்கும்னு சொல்ல மாட்டோம். அப்ப நம்ம எவ்வளவுதான் பக்குவமானவர்களாக இருந்தால் நம்முடைய கோபம் வெளிப்பட்டோம். ஆனா எந்த இடத்துல போய் நம்ம பட்டும் படாம இருக்கிறோமோ, அங்க நம்முடைய ரியாலிட்டி என்கிற உண்மையை அப்படியே உள்ளத்திற்குள் அல்லது உள்ளுக்குள் புதைத்து விட்டு, சரி நம்ம கொஞ்ச நேரம் இருக்க போறோம், ஒழுங்கா இருந்துட்டு வந்துருவோம். நம்மளை நம்மளே சமாதானப்படுத்திக்கிற அந்த லைன் வந்து எது எது எது? கொஞ்ச நேரம் இருக்க போறோம், நம்ம என்ன செய்வோம்? அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். கொஞ்ச நேரம் இருக்க போறோம், ஒழுங்கா இருந்துட்டு வந்துருவோம். இதுதான் கெஸ்ட் ரோல். அதே மாதிரிதான் வணக்க வழிபாடு, பள்ளி வாசல், தொழுகை, ஓதுதல், இவைகளோடு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னா, சகோதரர்களே, சாதாரணமான காலகட்டத்திலே கொஞ்ச நேரம் தானே போயிட்டு வந்துருவோம், கொஞ்ச நேரம் தானே போயிட்டு வந்துருவோம். ஆனா ஹஜ் அப்படி இல்லை, முழு நேரமாக உங்களை திக்ருக்கு பழக்குகிறது, முழு நேரமாக உங்களை இறை நினைவிலது, அந்த இறை நினைவு என்கிற இணைப்பில் ஆழ்த்துகிறது. குறிப்பாக அந்த அரஃபாவுடைய நாள் என்று வரும்போது, அல்லாஹு அக்பர், எப்படி மற்ற இடங்கள், மினாவாகட்டும் முஸ்தலிஃபாகட்டும், அவைகளெல்லாம் ஒரு திக்ருக்குரிய இடமோ, அதே போன்று அரஃபா என்கிற அந்த மைதானத்திற்குள் வந்து விட்டால் அது துவாவிற்குரிய இடம். மக்கள் எல்லாம் தங்களுடைய தேவைகளை, தங்களுடைய கஷ்டங்களை, தங்களுடைய பாரங்களை, தங்களுடைய மனச்சுமைகளை அப்படியே கொண்டு வந்து கொட்டி இறக்குகிற ஒரு இடம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் எங்கிருந்து பிரார்த்தனை செய்தாலும் அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்கிறான். நீங்கள் எந்த சந்துக்குள் பொந்துக்குள் இருந்து அல்லாஹை நினைத்தாலும் அல்லாஹ் அதை பார்த்து கொண்டிருக்கிறான். ஆனாலும் அந்த இடத்திலே வந்து கேட்கும் போது அது முஸ்தஜாபு தாவா, துஆ பதிலளிக்கப்படக்கூடிய ஒரு இடமாக அது இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுக்கு அடிப்படையே அரஃபாதான், ஹஜ் என்பதே அரஃபாதான், ஹஜ் என்பதே அரஃபாதான் என்று வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார்கள். அந்த அரஃபா என்கிற அந்த நாள் எவ்வளவு புனிதத்திற்குரிய, சிறப்பத்திற்குரிய நாள் என்றால், அந்த மைதானத்திற்குள் அங்கே கூடுவதற்கு பாக்கியம் இல்லாதவர்கள் அந்த நாளில் நோன்பு பிடித்தாவது அல்லாஹுவினுடைய அருளுக்கு பாத்திரமானவர்களாக வர வேண்டும் என்று அரஃபா என்கிற அந்த துல்ஹஜ் பிறை ஒன்பதாவது நாளுக்கு மார்க்கம் ஒரு நோன்பு நமக்கு வழிகாட்டி கொடுத்திருக்கிறது. தகவலுக்காக சொல்கிறேன், இதோ இந்த துல்ஹஜ் முடிந்து முஹர்ரம் வரப்போகிறது. முஹர்ரம் பிறை 9-10 இன்ஷா அல்லாஹ் ஒரு சுன்னத்தான நோன்பு நாம் வைக்கப் போகிறோம். அந்த ரெண்டு தினங்கள் வைக்கிற நோன்புக்கு என்னங்க கூலி? ஒரு ஆண்டினுடைய பாவ மன்னிப்பு. ஆனா துல்ஹஜ் பிறை 9 அரஃபானிக்கு நீங்க நோன்பு ஒரு நாள் தான் வைக்கிறீங்க, அதுக்கு பலன் என்னது? 2 வருஷம். யுகஃபிரு சனத்தல் மாதியா வல்லதீ தலீஹா, முந்தைய ஆண்டு பாவத்தையும் எதிர் வருகிற ஆண்டின் பாவத்தையும் சேர்த்து அது பரிகாரமாக்குகிறது என்கிற அளவிற்கு மகத்துவமான நாள். ஏன் அந்த நாளில் அங்கே குழுமி இருக்கக்கூடியவர்கள் அல்லாஹு அக்பர் கண்ணீர் வடித்து தேம்பி தேம்பி அழுது தொடர்ச்சியாக கையேந்தி தங்களுடைய பாரங்களை எல்லாம் இறக்கி வைக்கிற நாள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதை போல், மலக்குமார்களை அல்லாஹ் பார்த்து, இந்த அரஃபாவிலே கூடியிருப்பவர்களை எல்லாம் பார்த்து, பாருங்கள் என்னுடைய அடியார்களை, பாருங்கள் என்னுடைய அடியார்களை எப்படி வந்திருக்கிறார்கள், தலை கலைந்தவர்களாக, புழுதி படிந்தவர்களாக வந்திருக்கிறார்கள், தலை கலைந்தவர்களாக, புழுது படிந்தவர்களாக வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு என்ன வேண்டுமோ அதை நான் தருகிறேன், சொர்க்கத்தை கேட்டால் சொர்க்கத்தை தருகிறேன், அவர்களுடைய பாவங்களுக்கு மன்னிப்பை தருகிறேன், அவர்களை நரகத்திலிருந்து பாதுகாக்கிறேன் என்று யுபாஹி பிஹிமுல் மலாயிகா,
அந்த அரஃபாவிலே கூடி நிற்பவர்களை பார்த்து அல்லாஹ் பெருமை பேசக்கூடிய அளவிற்கு அந்த சபையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசிக்கிறான். அதனாலே நண்பார்ந்த சகோதரர்களே, வசதி வாய்ப்பு வழங்கப்பட்டவர்கள் இப்பொழுதே நியத் வையுங்கள், இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ஆண்டிலே நான் செய்வேன் என்று. ஹஜ் என்பது வயதானவர்களுடைய கடமை என்று நினைக்காதீர்கள். ஹஜ் என்பது தாடி நரைத்தவர்கள் முடி நரைத்தவர்களுடைய கடமை என்று நினைக்காதீர்கள். ஹஜ் என்பது நாம் கோடி கோடியாக சொத்து சேர்த்து மிகப்பெரிய வீடுகள் பங்களாக்கள் எல்லாம் கட்டியதற்கு பிறகுதான் செய்ய வேண்டிய கடமை என்று நினைக்காதீர்கள். மனிஸ்ததா இலைஹி சபீலா, மனிஸ்ததா இஸ்திதாஅத் என்கிற சென்று வருகிற சக்தி, பொருளாதார சக்தி உங்களிடத்திலே வந்துவிட்டால் தாமதம் இல்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய கடமை இந்த ஹஜ் என்கிற கடமை என்பதை நாம் உணர வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆண்டும் இதற்கு முன்பும் ஹஜ் செய்தவர்களுடைய ஹஜ்ஜை எல்லாம் அங்கீகரிக்க வேண்டும். யாரெல்லாம் இன்னும் நம்முடைய சமூகத்திலே ஹஜ் செய்யாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த ஹஜ்ஜினுடைய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் தர வேண்டும். யா அல்லாஹ், எதை நாங்கள் சொல்கிறோமோ, எதை நாங்கள் கேட்கிறோமோ அதன்படி வாழுகிற பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தருவாயாக என்று வேண்டி இந்த வகுப்பை நிறைவு செய்கிறேன். வாஹிர தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு.